வேள்விக்குடி கல்யாண சுந்தரேஸ்வரர் கோவில். திருவேள்விக்குடி கல்யாண சுந்தரேஸ்வரர் கோயில் சம்பந்தர் சுந்தர் பாடல் பெற்ற சிவத்தலமாகும். தேவார பாடல் பெற்ற தலங்களில் சோழநாடு வடக்கரை தலங்களில் அமைந்துள்ள 23வது தலமாகும். இத்தலம் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் வட்டத்தில் அமைந்துள்ளது. இத்தலத்திலுள்ள இறைவன் கல்யாண சுந்தரேஸ்வரர், இறைவி பரிமளர் சுகந்த நாயகி, இறைவன் மணவாளேஸ்வரர் என்றும் அழைக்கப்படுகிறார். கோவில் அமைப்பு: நுழைவாயிலை கடந்து உள்ளே சென்றால் வரசித்தி விநாயகர் உள்ளார். கொடிமரம் பலிபீடம் நந்தியை கடந்து உள்ளே செல்லும் போது மூலவர் சன்னதி உள்ளது. மூலவர் சன்னதியில் கோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, அடிமுடிக்கானா, அண்ணல் பிரம்மா, விஷ்ணு துர்கை உள்ளனர். அருகே சண்டிகேஸ்வரர் சன்னதி உள்ளது. இக்கோவிலில் ஈசானமூர்த்தி, பரிமள சுகந்த நாயகி, ஆடல்வல்லான் கல்யாண சுந்தரேஸ்வரர், கல்யாண சுந்தரி, வலஞ்சுலி விநாயகர், வள்ளி தெய்வானையுடன் கூடிய சுப்பிரமணியார், ராமர் சீதை, லக்ஷ்மணர் அனுமார், கஜலட்சுமி ஆகியோருக்கான சன்னதிகள் உள்ளன. திருச்சுற்றில் நேனசம்பந்தர், மாணிக்கவாசகர், சுந்தரர், விநாயகர், திருநாவுக்கரசர் ஆகியோர் உள்ளனர். கோவிலின் முன்புறம் குளம் உள்ளது. இக்கோவிலின் ஒரு பகுதியை செங்குந்த கைகோளார் குடியை சேர்ந்த குடும்பம் கட்டியதாக கிபி 1085வது வருட கல்வெட்டு ஒன்று குறிப்பிடப்படுகிறது. சிவபெருமானின் திருமண வேள்வி நடந்த தலமாதலால் இப்பெயர் பெற்றது. இறைவிக்கு கங்கண தாரணம் செய்தபடியால் இதற்கு கௌது காம்பன சேத்திரம் என்று பெயர். அரச குமாரன் ஒருவனுக்கு மனம் புரிய நிச்சயித்த பெண்ணை மனம் நிறைவேறும் முன் அவள் பெற்றோ இறக்கவே அவள் சுற்றத்தால் கொடாது மறுத்தனர். அரசகுமாரன் இறைவனை நோக்கி தவம் செய்து வேண்டினான். இறைவன் அப்பெண்ணை ஒரு பூதத்தின் மேல் கொண்டு வந்து அவனுக்கு திருமண வேள்வி செய்த அருளியாகவும் வரலாறு சொல்லப்படுகிறது. சிறப்புகள்: நீண்ட நாள் திருமணம் ஆகாதவர்கள் இங்கு வந்து கல்யாண சுந்தரேஸ்வரை வழிபட்டால் திருமணம் நடைபெறும் என்பது இத்தல சிறப்பு. மணவாளேஸ்வர சுவாமி திருமண கோலத்துடன் திகழ்கின்றார். கல்வெட்டுகளில் இறைவன் மணவாளநம்பி, மங்களநக்கர், திருவேள்விக்குடி உடையார் என்னும் பெயர்கள் குறிப்பிடப்படுகிறார். தேவார பாடல்கள் சுந்தரர் சம்பந்தர் பாடியிருக்காங்க. தீர்த்தம் கௌவாதகாந்த தீர்த்தம், திருச்சிற்றம்பலம்.